இயேசு கிறிஸ்து பேசுகிறார். திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி இந்த நாளிலே வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16:22 வாசிப்போம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான சனமே, இந்த நாளிலே சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிடுங்கப்பட்டதும் அறுக்கப்பட்டதுமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் இந்த நாளிலே மீண்டும் வளர்க்க செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளில் குடும்ப சூழ்நிலைகளும் சரி, வியாபாரங்களும் சரி, நஷ்டங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பிசாசானவன் அந்த சமாதானத்தையும் வியாபாரத்தில் நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பிசாசானவனை எதிர்த்து நிற்கும் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே நம் சிம்சோனை குறித்து நாம் பார்க்க முடியும். சிம்சோன் தலைமை சிறைக்கப்பட்ட பின்பு மீண்டும் முளைக்க தொடங்கிற்று என்று பார்க்கிறோம். சிம்சோனானவன் பெலிஸ்தரின் பெண் மடியிலே, தெலிலால் என்ற பெண் மடியிலே வைக்கப்பட்ட முடியின் நிமித்தமாய் அவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவனுடைய தேவ பலத்தையும் இழந்தவனாய் நாம் காண முடியும். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பாவம் செய்யப்பட்டவர்களாய், பாவத்திலே பிறந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்று, கர்த்தருடைய மனந்திரும்புதலை, மன்னிப்பை நாம் உணர்ந்து, நாம் மன்னிப்பு கேட்டோமானால் உண்மையாகவே கர்த்தர் நம்ம இழக்கப்பட்ட, இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன வியாபாரங்கள், இழந்து போன சமாதானம், இழந்து போன பலவீனங்களை கர்த்தர் மீண்டும் துளிர்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். சிம்சோனானவன் தன் முடியை பெலிஸ்தர் பெண் மடியில் வைத்தது நிமித்தமாய், அவன் தவறு செய்தது நிமித்தமாய் அவன் முடி வெட்டப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த நாள் நாம் செய்த பாவத்து நிமித்தமாய், நம் அறியாமல் அறிந்தும் செய்த பாவத்து நிமித்தமாய் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நஷ்டங்களும் அநேக பிரச்சனைகளையும், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகள் மத்தியில் நாம் கடந்து வந்து கொண்டிருப்போம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நேராய் வார்த்தை சொல்லுவது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது, நீங்கள் வெட்டப்பட்டதும் பிடுங்கப்பட்டதுமாய் இருப்பீர்களானால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய அறுக்கப்பட்ட வாழ்க்கை, பிடுங்கப்பட்ட வாழ்க்கை, இழந்து போன சமாதானம், இழந்து போன பலவீனத்தை மீண்டுமாய் துளிர்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பணத்திலும் சரி, நம்ம விழுந்து கீழே விழுந்து தள்ளப்பட்டவளாய், இல்லை நண்பர்கள் மூலியமாய், உறவினர்கள் மூலியமாய் நாம் கீழே விழுந்து இருக்கலாம், கீழே தள்ளப்பட்டவளாய் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மீண்டுமாய் துளிர்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் எழுந்து நடப்பேன் என்று விசுவாசத்தோடு இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதாக இருக்கிறது. நாம் இந்த சிம்சோனை குறித்து நாம் பார்க்கோமானால், சிம்சோன் ஒரு வெளி தோற்றத்திற்கு அவன் உயரமோ இல்லது அவன் ரொம்ப குண்டாயிருப்பான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய தேவ பலன் அவனுக்குள் இறங்கினது நிமித்தமாய், தேவன் அவனை ஆசீர்வதித்த நிமித்தமாய் அவன் எல்லாவற்றிலும் எல்லாரிலும் சிறந்தவனாய் காணப்பட்டிருந்தான். எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13:24 அந்த பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆம், நாம் வளர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கோமா என்று நாம் சற்று நிதானித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா என்று சொல்லி நாம் சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே 14:6 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினது என்று இங்கே வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது பலமாய் இறங்கினாரா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நாம் சற்று நிதானிக்க வேண்டும். ஆம் பிரியமான சனமே, சிம்சோனுக்குள் பலமான ஆவி இறங்குனதின் நிமித்தமாக தான் அங்கே கீழே சொல்லப்பட்டது, சிம்சோன் ஒரு சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே போலதான் அநேக வீரமுடைய செயல்களை அவன் தேவ பலன் இருப்பது நிமித்தமாய் தான் சிம்சோன் செய்தான். அவன் எக்ஸசைஸ் செய்தானா, இல்லை அவனுடைய பாடி ஜிம்பாடியாக இருந்ததா என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவன் உயரம் இவ்வளோ இருந்தது, அவளுடைய அகலம், அவனுடைய அவளுடைய ஹைட்டு எல்லாம் இவ்வளோ இருந்தது சொல்லி வேதத்தில் சொல்லப்படவே இல்லை.
அவன் ஒரே ஒரு தேவ பலத்தை மாத்திரம் சிம்சோன் பெற்றிருந்தான். தேவ பலத்தை பெற்று இவன் சிம்சோன் இப்படியாய் காணப்படுகிறான். இன்னொரு நம்முடைய வேதத்தில் கோலியாத் என்று ஒரு சகோதரன் காணப்படுகிறான். அது 1 Samuel 17:4-5 எடுத்து வாசிப்போம். 1 Samuel 17:4 அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம் பிரியமான ஜனமே, இங்கு கோலியாத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. கோலியாத் ஒரு மாம்சமான உலகத்திற்குரிய மனிதனாய் காணப்படுகிறான். அவனுடைய 6 முழமும் அவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானுமாய் இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இவன் கோலியாத் அவ்வளோ பயங்கர பராக்கிரமசாலியாய் காணப்பட்டு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தாவீது ஒரு கல் அடித்தது நிமித்தமாய் அவன் உயிரை இழந்து போனான் என்று சொல்லி நாம் காண முடிகிறோம். இங்கே இந்த இடத்துல கோலியாத் ஒரு மாம்சத்தில் காணப்படுகிறான். ஆனால் அவன் வெளி தோற்றத்துக்கு பார்ப்பதற்கு அவன் பெரிய பயங்கரமானவனாகவும் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவன் ஒரு கல், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், தேவ பலன், தாவீது தேவ பலத்தோடு கர்த்தருடைய ஆவியான துணையை கொண்டு இந்த கோலியாத்தை முறியடிக்க முடிந்தது. நம்ம வெளி தோற்றத்தை பார்த்து அநேகரை நாம் நம்பி ஏமாந்து விடுகிறோம். வெளி தோற்றத்தை பார்த்து மற்றவர்களை நம்மோடு கம்பேர் பண்ணுவது நிமித்தமாய் மற்றவர்களோடு நம்மை சேர்த்து வைத்து நம்ம கம்பேர் பண்ணி தேவன் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுகிறோம். கோலியாத்தை போல நம்ம பார்ப்பதற்கு மற்றவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கலாம். ஆனால் தேவ பலன் சிம்சோன் இருந்தது நிமித்தமாய் சிம்சோன் எல்லாவற்றிலும் சிறந்து காணப்படுகிறான். ஆம் பிரியமான சனமே, சிம்சோனுக்கு தேவ பலன் அவனுக்குள் இருந்தது. கோலியாத் மாம்சமாய் வெளி தோற்றத்தில் அவன் பயங்கரமாக இருந்தான். சிம்சோன் அவன் பயங்கரமாய் இருந்தான், பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவனுக்குள் தேவ பலன் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறோம். ஒரு இந்த காரியம் நம்ம குடும்பத்திலும் சரி, நம்ம சபைகளிலும் சரி, மற்றவர்களை பார்த்து நாம் கம்பேர் பண்ண நிறைய சூழ்நிலை காணப்படுகிறது. நாம் கூட நிறைய நேரத்தில் அவர்களைப் போல நாம் குடும்பம் இல்லை, அவர்களைப் போல நம் குடும்பத்தில் வசதி இல்லை, அவர்களைப் போல நான் அழகில்லை, அவர்களைப் போல நான் பயங்கரமாய் பராக்கிரமசாலியாக இல்லை, எனக்கு ரொம்ப பலவீனமாய் நான் காணப்படுகிறேன், என் குடும்பம் சமாதானம் இல்லாமல், என் குடும்பம் பணம் இல்லாமல், என் குடும்பம் நஷ்டத்தில் எழுந்து கொண்டு சொல்லி நம்ம மற்ற குடும்பத்தையும் மற்ற நபர்களை குறித்து நாம் வெளி தோற்றத்தை பார்த்து நாம் ஏமாந்து விடுகிறோம். நம் சபைகளிலும் கூட நம் சபைக்கு போகும்பொழுது நான் வந்து நடந்து தான் சபைக்கு போகிறேன், மற்றவர்கள் பைக்கில் வராங்க, மற்றவர்கள் பஸ்ஸில் போகிறாங்க என்று சொல்லி நம்ம வெளி தோற்றத்தை பார்த்து நாம் ஏமாந்து விடுகிறோம். நிறைய பேர் மேக்கப் பண்ணிட்டு, நிறைய பேர் நல்ல ட்ரெஸ் அலங்காரம், ஆடை நிமித்தமாக ஆடை போட்டுக்கொண்டு அலங்காரமாய் வரலாம். ஆனால் அவர்களுக்குள் அதை விட, நம்மை விட அதிகமான பிரச்சனைகள் அவர்களுக்குள் இருக்கும். அதனால் ஆம் அன்பான பிரியமான சனமே, வெளி தோற்றத்தை நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கணும். சிம்சோனை போல தேவ பலன் நமக்குள் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் துளிர்க்க செய்யக்கூடிய வல்லமை தேவன் ஒருவருக்கே உண்டு. அந்த தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாம் கர்த்தர் சமூகத்தில் இருந்து காத்திருக்க வேண்டும். என் பலத்தில் எல்லாம் செய்ய முடியும், இல்லை என் சுயத்தில் எல்லாமே செய்ய முடியும், நான் படித்திருக்கிற படிப்பு என்னை காக்கும், என் பெற்றோர்கள் என்னை காத்துக்கொள்வார்கள், இல்லை எனக்கு நண்பர்கள், என்னுடைய அரசியல் நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் போயிருப்போம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், யார் இருந்தாலும், உலக மனிதர்கள் இருந்தாலும் ஒரு நாள் கைவிடுவார்கள். நாம் கர்த்தருடைய பலன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய பலத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த நாளில் எழுந்து நிற்போம், தேவ பலனை கொண்டு எழுந்து நிற்போம் என்று சொல் விசுவாசம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஆம் பிரியமான சனமே, தேவ பலன், தேவ ஆவியானவர் இந்த சிம்சோன் உள்ளே வந்தது நிமித்தமாய்தான் இந்த சிம்சோன் அநேகரை காட்டிலும் ஒரு விசேஷித்தவனாய் காணப்பட்டு இருக்கிறான். சிம்சோன் முடி வெட்டின பிறகு தேவ ஆவியானவர் சிம்சோனை விட்டு வெளியே வந்தது. ஹலலூயா! இந்த நாளிலே சிம்சோன் கர்த்தரை விட்டு தூரமாய் போனான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் பெலிஸ்தரின் பெண் விரும்பி
பாவத்திற்குள் இறங்கி போனான். அதனால் நாம் கூட அநேக நேரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் சொன்னதை நாம் செய்ய முடியாமல், கர்த்தர் செய் என்று சொன்னதை நாம் செய்ய முடியாமல் கர்த்தரை விட்டு நாம் தூரமாய் போயிருப்போம். இந்த நாளிலே சிம்சோன் அவன் பாவத்தில் விழுந்தது நிமித்தமாய் அவன் முடி வெட்டப்பட்டது. அவன் முடி வெட்டப்பட்டது தான், ஆனால் அவனுடைய உயரமோ அவனுடைய நல்ல திடகாத்திரமான இந்த சரீர உடம்போ குறையவில்லை. ஆனால் தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். இந்த நாளில் கூட நம்ம தேவ ஆவியானவர் விட்டு இந்த நாளிலே நாம் விலகி போய் காணப்படலாம். தேவ ஆவியான நம்மிடத்தில் இல்லை என்றால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. நம்ம குடும்பத்தில் கடன் இருக்கும், எங்கு திரும்பினாலும் நஷ்டம், எங்கு பார்த்தாலும் கவலை, எங்கு சென்றாலும் ஒரே பிரச்சனையாக நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவ ஆவியான நம்மிடத்தில் இல்லை என்றால் பிசாசானவன் அந்த நேரத்தில் நம் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த பிசாசை எதிர்த்து நிற்கும் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசை எப்படி நாம் எதிர்த்து நிற்க வேண்டும்? தேவ பலனால். ஹல்லேலூயா. சிம்சோன் தேவ பலனால தான், தேவ ஆவியானவர் துணை கொண்டு தான் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கும் பலனை பெற்றுக்கொண்டான். நாம் சிம்சோன் வாழ்க்கையில் தெலீலாள் என்ற சகோதரி வந்தது நிமித்தமாய் அவன் பாவத்தில் விழுந்து கர்த்தரை விட்டு தூரமாய் போனான். அது நிமித்தமாய் அவன் முடி வெட்டப்பட்டது. அதனால் அநேகர் மத்தியில் அவன் கேலி கிண்டலுக்கு ஆளாகி சென்றான். நாம் கூட தெலீலாள் என்ற ஒரு பாவத்தில் நாம் விழுந்திருப்போம். தெலீலாள் என்பது சிம்சோனை பொறுத்த ஒரு பெண். ஆனால் கர்த்தர் இந்த நாளில், இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தெலீலாள் போன்ற பாவத்தில், ஏதோ ஒரு பாவத்தில், அந்தரங்க பாவத்தில், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் பாவமான சூழ்நிலை நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இதனால் கர்த்தர் உங்களுக்கு நேராய் சொல்லுவது என்னென்னா, தெலீலாள் போன்ற பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் தேவ பலன், தேவ ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. சத்துருவானவன் அந்த சிம்சோன் முடியை வெட்ட காரணமாக இருந்தான். இந்த நாளில் கூட சத்ருவானவன் நம்ம பாவத்தில் விழும்படியாகவும், நரகத்திற்கு போகும்படியாகவும் சத்ரு அநேக காரியங்களை நமக்கு விரோதமாய் திட்டம் தீட்டு கொண்டு இருப்பான். ஆனால் கர்த்தரோட துணையை கொண்டு நாம் இருந்தோமானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளும் பலத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம் நியாயாதிபதிகள் 16:25. இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டி கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டி கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவனை வேடிக்கை பொருளாக கடைசியில் அவனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். தூண்களுக்கு நடுவாக அந்த சிம்சோனை நின்று விட்டார்கள். ஏன்னா தேவ பலன் அவனுக்குள் இல்லை, தேவ ஆவியானவர் அவனுக்குள் இல்லை, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இல்லாதது நிமித்தமாய் அவன் அநேகர் அநேக கேலி கிண்டலுக்கும் வேடிக்கை பொருளாக அவன் அநேகர் மத்தியில் நின்று கொண்டிருந்தான். இந்த நாளிலும் கூட நாம் உறவினர்கள் மத்தியிலும், இல்லை நண்பர்கள் மத்தியிலும், இல்லை நம்ம வியாபாரத்தின் மத்தியிலும் நம்ம ஒரு வேடிக்கை பொருளாக நாம் இருக்கக்கூடும் அந்த சூழ்நிலையே இந்த நாளில் நாம் இருப்போமானால், இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியான துணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சிம்சோன் தேவ முடி வெட்டது நிமித்தமாய், தேவ பலனை இழந்தது நிமித்தமாய், அவன் பாவத்திற்குள் விழுந்தது நிமித்தமாய் அநேகர் வேடிக்கை பொருளாய் நிற்கப்பட்டான். ஆனாலும் கர்த்தருடைய பலன் வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் கூட இந்த நாளிலே அநேக வேடிக்கை பொருளாய் நம்ம அநேகருக்கு நாம் இருந்தாலும் கர்த்தருடைய பலன் நமக்குள்ளே வரும்பொழுது தேவ ஆவியானவர் நம்ம பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று சொல்லுகிறது வசனம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து, தேவனே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது, என் வாழ்க்கையிலே சிறைக்கப்பட்டதும் அறுக்கப்பட்டதுமாய் காணப்படுகிறதே, தேவ ஆவியானவர் என் குல வாங்க சொல்லி நாம் இந்த நாளில் கேட்கும் பொழுது உண்மையாகவே தேவ பலன் நமக்குள்ளே இறங்கும். இங்கே கடைசியாக தூணிலே நின்றார்கள், தூணோடு தூணிலே கட்ட நடுவே நிறுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த தூணுக்கு, இரண்டு தூணுக்கு நடுவில் சிம்சோன் நின்று கொண்டிருந்தான். சிம்சோன் அந்த இரண்டு தூணை இழுத்து பிடித்து அந்த இருக்கிற முதல் காட்டிலும் பலத்தை விட அதற்கு அடுத்தது அவனுடைய பலன் பெரிதாக இருந்தது. தேவனிடத்தில் கேட்கிறான்,
இவர்களை பழி வாங்குவதற்கு, இங்கே என்னை வேடிக்கை பொருளாக காட்டுவதற்கு, இந்த மக்கள் மத்தியிலே என்னுடைய பலத்தை காட்டுவதற்கு ஒரு விசை என்னை மன்னிங்க சொல்லி இந்த சிம்சோன் பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு முன்னாகவே அவனிடத்தில் வந்தார் என்பதை அவன் உணரவில்லை. அங்கிருந்த அநேக மக்கள் அவனை வேடிக்கை பொருளாக பார்த்தார்கள். அவன் மூடி சிறைக்கப்பட்டு போய்விட்டது, அவனுடைய பலம் எழுந்து போய்விட்டான் என்று சொல்லி அநேகர் அவனை கேலி கிண்டலமாய் செய்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பலன் அவனுக்குள் வந்தது என்று அறியாமல் நிறைய பேர் அந்த இடத்துல காணப்பட்டிருந்தார்கள். அவன் இரண்டு தூண்களையும் அவன் இழுத்து பிடித்து கொண்டிருந்தான். அந்த தூண் அவனுக்கு ஒரு பலமாய், கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் இருந்தது நிமித்தமாய் அந்த தூண்களை இரண்டு கைகளையும் வைத்துக் கொண்டிருந்தான். இந்த நாளிலே சிம்சோன் அந்த இரண்டு தூண்கள் மீது தன் கைகளை வைத்தது போல நாம் தேவ ஆவியானவர் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய கரங்களை வைக்கும் பொழுது, நம்முடைய இரண்டு கரங்களையும் தேவனிடத்தில் மேல் வைக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் அந்த தேவ பலத்தை நமக்கு கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். அந்த சிம்சோன் அந்த இரண்டு தூண்கள் மீது கை வைத்து பழைய பலத்தோடு இருந்தது காட்டிலும் இந்த பலம் அவன் அநேகர் அளிக்கும்படியாகவும், அவனை கேலி கிண்டல் பண்ண வேடிக்கை செய்த மக்களுக்கு முன்பாக தேவ பலன் அவனுக்குள் வந்தவுடனே அநேகரை சாகடிக்கும்படியான ஒரு பெரிய பலத்தை கற்றுக் கொடுத்தார். ஆம் அன்பான பிரியமான சனமே, இந்த நாளிலே நீங்கள் அநேக இடத்தில் வெட்கப்பட்டு காணப்படலாம். கடன் நிமித்தமாகவோ, அநேக பிரச்சனை நிமித்தமாகவோ, இல்லை குடும்ப சூழ்நிலை உறவுகள் மத்தியிலவோ, உங்களிடத்தில் பணம் இல்லை என்றால் உறவுகள் நம்மை மதிக்கவே மதிக்காது. இந்த காலத்தில் இந்த உலகத்தில் பணம் இல்லை என்றால் உறவுகள் மத்தியில், இல்லை மன மகிழ்ச்சி நன்னாளில் அநேக நம்ம மதிக்கவே மாட்டார்கள். இந்த நாளிலே உங்களுடைய கரங்களை இயேசுவின் மீது வையுங்கள். சிம்சோன் தூண்கள் மீது வைத்தபோது போல, தன்னுடைய கரங்களை வைத்தது போல, இந்த நாள் உங்களுடைய கரங்களை இயேசுவுக்கு முன்னாடி இயேசுவின் மீது நாம் வைக்கும் பொழுது உண்மையாகவே உங்களுடைய கரத்தையும் உங்களையும் பலப்படுத்தும் கிருபை உங்கள் மீது வந்து சேரும். உண்மையாகவே கர்த்தருக்குள் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தணும்னா நீங்கள் கர்த்தருக்குள்ள பிள்ளையாய் அவருடைய உங்களுடைய பாவத்தை உணர்ந்து, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர், அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். அந்த உங்களுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் அந்த பாவத்தை மன்னித்து உங்கள் தேவ பலத்தை கர்த்தர் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். உண்மையாகவே இந்த தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருந்தோமானால் இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை நாம் எதிர்த்து நிற்க முடியும். தேவ பலத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிம்சோனை போலவா, இல்லை கோலியாத்தை போல மாம்சத்தில் நம் வெளி தோற்றத்தில் நாம் பலமாக இருக்கணுமா, இல்லை சிம்சோனை போல தேவ பலத்தில் பெற்று நாம் அநேகரை பிசாசானவனை வீழ்த்தக்கூடிய பலத்தை நாம் பெற்றவர்களாக இருப்போமா என்று சொல்லி நம்ம சற்று நிதானிக்க வேண்டும். இந்த நாளிலே கோலியாத்தை போல அல்ல, சிம்சோனை போல தேவ பலத்தை பெற்று அநேக பாவத்தில் இருக்கிற நம்மை கர்த்தர் நம்மை மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் சிம்சோனை போல தேவ பலனை பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த தேவ பலன் உங்களுக்கு வேண்டுமா? இந்த நாளை கர்த்தர் சமூகத்தில் உங்கள் பாவங்களை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற நாம் முயற்சி செய்வோம். நியாயாதிபதிகளை சொல்லப்பட்டது போல பெலிஸ்தரின் பெண்ணிடத்தில் தன்னுடைய தலைமுடியை வைத்தது நிமித்தமாய் அவன் பாவம் செய்தான். உங்களுக்குள்ள அந்தரங்க பாவங்கள், ரகசிய பாவங்கள், பெற்றோருக்கு தெரியாத பாவங்கள், இல்லை கணவருக்கு தெரியாத பாவங்கள், மனைவிக்கு தெரியாத பாவங்கள் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களானால் இந்த நாளிலே உங்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவ வல்லமை கர்த்தர் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் பாவத்தை மனம் திரும்பி பரிசுத்தமாய் தேவனுடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்களுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவ பலன் உங்களை ஆளுகை செய்யும். உங்கள் குடும்பத்திலும் சரி, அறுக்கப்பட்டதும் சிறைக்கப்பட்டதுமாய் இருப்பீர்களானால் இந்த நாளிலே திரும்பமாய் முளைக்க செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்குள் கடந்து வரும். சிம்சோன் சிறைக்கப்பட்ட இந்த தலைமயிர் மீண்டும் முளைக்க தொடங்கியது என்று நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சமாதானம் கெடுக்குகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டும் மாற்றி திரும்பமாய் அந்த சமாதானத்தையும் திரும்பமாய் அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தானீங்களா? நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தீர்களானால்
உண்மையாகவே கர்த்தர் அந்த தேவ பலன் உங்களை ஆளுகை செய்யும், உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும், உங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யக்கூடியதாய் காணப்படும். நாம் கண்களை மூடி இந்த நாளிலே இந்த வசனத்திற்காய் சிம்சோனை போல தேவ பலன் நம்மை ஆளுகை செய்யணும் என்று சொல்லி நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவ ஆவியானவர் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே உங்களோட வல்லம் இறங்கி கொண்டு போக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சிம்சோனை போல ஆண்டவரே தேவ பலன் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என்னோடு சேர்ந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவ ஆவியானவர் தேவ பலன் இறங்கி கொண்டு போக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா அந்த குடும்பத்தாரோடு ஆண்டவரே, அப்பா குடும்பத்தில் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, வியாபாரத்தில் ஆண்டவரே நஷ்டத்திலும் ஆண்டவரே சிறைக்கப்பட்டதும் அறுக்கப்பட்டதுமாய் காணப்படுகிற சூழ்நிலை கண்ணீரோடு ஆண்டவரை செபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மத்தியில் உங்களோட வல்லமை இறங்கி கொண்டு போக்காய் நன்றி ராஜா. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. பலவீனத்தோடு இந்த பலவீனம் என்னோடு ஆண்டவரே கடைசி நாட்கள் வரை, நான் இறந்து போகும் வரை இந்த பலவீனம் என்னோடு கூட இருக்குமா என்று சொல்லி அநேகர் ஆண்டவரே கண்ணீரோடு செபிக்கிற ஜெபத்தை கர்த்தரே கேட்டுக்கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களுக்குள் ஆண்டவரே தன்னுடைய சரீர பலவீனத்தை அறுக்கப்பட்டதுமாய் ஆண்டவரே சிறைக்கப்பட்டதுமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பலவீனம் இந்த நாளிலே ஓ ஆண்டவரே ஆதியில இருந்த ஆண்டவரே சரீர ஆரோக்கியம் திருமமாய் முளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா அவருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே தொலைக்காட்சி மூலமாய் ஆண்டவரே வல்லமாய் ஆண்டவரே பார்த்து கொண்டு ஒவ்வொரு மூலமாய் இறங்கி கொண்டு போக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே பழைய ஆண்டவரே வியாபாரங்கள் இல்லையே, என் வியாபாரம் நஷ்டத்தில் சிறை போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதர மத்தியில் உடைய வல்லம் இறங்கி கொண்டு போக்காய் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வியாபாரங்கள் மீண்டும் துளிர்க்க செய்ய உதவி செய்வீராக. மீண்டும் ஆண்டவரே வியாபாரங்கள் லாபத்தோடு நடைபெற உதவி செய்ய போவதுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே பா திருமணமாகியும் ஆண்டவரே அநேக வருடங்கள் சென்றும் ஆண்டவரே கர்ப்பத்தில் குழந்தை ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை பெல்லாமல் ஆண்டவரே என் கர்ப்பத்தில் ஆண்டவரே குழந்தை ஆண்டவரே பா உழைக்காதா, ஓ குழந்தை பிறக்காதா என்று சொல்லி அநேக ஏக்கத்தோடு வாஞ்சியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி மத்தியில் உடைய வல்லம் இறங்கி கொண்டு போக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் தாமே இந்த கர்ப்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அவருடைய கரம் ஆண்டவரே இந்த கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வத்தமைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே பா சிறைக்கப்பட்டதும் அறுக்கப்பட்டதுமான அந்த கர்ப்பத்தை மீண்டும் முளைக்க செய்தமைக்காய் நன்றி. மீண்டும் துளிர்க்க செய்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆண்டவரே சமாதானம் இல்லையே ஆண்டவரின் குடும்பம் அடிக்கடி பிரச்சனையினால பிரிவினை கொண்டு உண்டாக்குகிற எல்லா சாத்தானின் அசுத்த கிரியைகளை புதிதாய் காணப்படுகிற அந்த அன்பு மீண்டும் அந்த குடும்பத்திலே துளிர்க்க செய்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவதாமே நீர் ஆளுகை செய்தமைக்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தர் பேசின வார்த்தை ஆண்டவரே இந்த குடும்பத்திலே கிருபை செய்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச ஒவ்வொரு ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மத்தியில ஒவ்வொரு ஆத்மா மத்தியில இருதயத்தின் ஆறுதலை கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் பலப்படுத்துவீராக, உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் தலை நீ உயர்த்துவீராக. ஓ உம்முடைய பார்த்த முகங்கள், உம்மை நோக்கி பார்த்த கண்கள், ஆண்டவரே நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதல் என்ற வசனத்தின் வழியாய் இந்த நாளிலே உம்மை நம்பி வந்திருந்த ஆண்டவரே இவர்களை கர்த்தர் நீ கைவிடாதபடி கர்த்தர் துளிர்க்க செய்ய போவதுக்காய் நன்றி. அவளை மீண்டும் ஆயினர் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த போவதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகள் பரமபிதாவே. மனுஷனுக்கு உதவி செய்ய இன்னொரு மனிதன் தேவை, இல்லை கடவுள் தேவை. ஆமாம் தானே? ஆமான்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுமே. சத்தம் பத்தலுங்க, என் காது கேட்கலையா இல்லை உண்மையாக சத்தம் வரலையான்னு தெரியல. ஆனால் கர்த்தருக்கு என்ன தேவையில்லை? எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. ஏன்னா அவர் தான் அண்ட சராசங்களை ஆளுகிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுமே. இது முதலாவது உங்கள் இருதயத்துக்கு புரிந்து கொள்ளணும். என்னன்னு சொல்லுங்களேன், என்னன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஒரு உதவியும் தேவையில்லை. கர்த்தருக்கு பூஜை பண்ணாதான் அவருக்கு சக்தி வரும் அப்படி இல்லை. அவர் என்றும் சக்தி நிறைந்தவர். ராமேன் சொல்லுமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருக்கு பூஜை பண்ணாதான் சக்தி வரணும் இல்லை. நம்ம தேவனை
துதிச்சாவே போதும், இயேசுன்னு சொன்னாவே போதும். ஆமேன். ஒரு அலையிலே சொல்லுமே, அங்கேருந்து வல்லமை புறப்படும். ஒரு ஆமேன்னு சொல்லுமே, அங்கேருந்து வல்லமை புறப்படும். எழுந்து நடக்க முடியாதவள் நடக்க ஆரம்பிப்பார்கள். ஆமேன். ஒரு அலையிலேயே சொல்லுமே, அவர் சொல்ல கேட்டால் கடல் பிளக்கும், அவர் திருப்பியும் சொன்னார்னா கடல் மூடும். இதுதான் கர்த்தராகிய தெய்வம். கரங்களை தெரிய கர்த்தர் மதி சொல்லுமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஒரு மனமாய் ஒரு வராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் நிற்பவர். எல்லாம் சொல்லுவோமா, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். கரங்களை தட்டி, சேரக்கூடாத ஒளியில் நிற்பவர். மீண்டும் ஒரு வாட்டி மீண்டும் சொல்லுங்களேன், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் நிற்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரங்களை தட்டி, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தடி, அவர் பெரியவர், அவர் கரத்தின் வல்லமை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அப்பா உங்க வல்லமைக்கு நன்றி ராஜா. கரங்களை தட்டி, அவர் மூச்சு விட்டார், கடல் பிளக்கும். அவர் சொன்னா போதும், பிளந்த கடல் ஒன்று சேரும். கரங்களை தட்டி, நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போதே பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். சொல்லுங்களேன், நீ சொல்லும் போதே பிறந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரங்களை தட்டி, கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தில் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டி, எல்லாம் சேர்ந்து ஒரு மனமாக தரமா காற்றை அனுப்பி கரியை உண்டு பண்ணின தேவன், காற்றை அனுப்பி காடைகளை மண்ணாவை உண்டு பண்ணின தேவன். நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சியாருக்கு மத்தியில் அவர் வார்த்தை சொன்னா போதும். கரங்களை தட்டி, காற்றை அனுப்பி கரியை கொடுத்து விட்டி, கல்லை பிளந்து தண்ணி தருவீரையா. காற்றி அனுப்பி கரியை கொடுப்பே. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும்
உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.